அந்த மாதிரி பெருமாளுடைய மதுவா துழாய்முடியான அந்த மாயப்பிரானுடைய கடல் திருவடிகளை வாழ்த்தினால் ஸ்துதித்தால் ஸ்தோத்திரம் செய்தால் அர்ச்சித்தால் திருவாராதனம் செய்தால் அவருடைய திருவடிகளே எப்பொழுதும் ஸ்மரித்து நினைத்து கொண்டா சிந்தனை செய்தால் அதுவே இவள் உற்ற நோய்க்கு அருமருந்தாகும். அதாவது நம்மாழ்வாரை சொல்கிறான் இந்த இடத்துல, இவள் உற்ற நோய் பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்க நம்மாழ்வார் இந்த பெருமாளுடைய திருவடியை வாழ்த்தினால் இந்த பெருமாள் விட்ட இவர் பிரிஞ்சிருக்காரே இந்த நோய்க்கு இதுவே மருந்து அப்படின்னு பாசுரம் இங்கே அன்வயம். அந்த மாதிரி இந்த சேத்தனா இந்த சேத்தனங்கள்லாம் இருக்காளே, இவாளுக்கு என்னன்னா பெருமாளால் படைக்கப்பட்டோம், பெருமாளை இழந்து இந்த பூலோகத்திலே கர்மானு சம்பந்தமான லோகத்திலே நாம் தவிச்சுருக்கோம், இப்படி அந்த திருவடி ஸ்பரிசம் கிடச்சிது அப்படின்னாக்கா அந்த திருவடியோட பரம அனுகிரகம் கிடச்சிதுன்னாக்கா இந்த சம்சாரம் என்ற நோய்க்கு அதுவே அருமருந்தாகும். அதை சொல்கிறதுக்கு தான் சுவாமி நம்மாழ்வாருங்க, மதுவா அரு துழாய் மொழி மாயாப்பிரான் கடல் வாழ்த்தினால் அதுவே இவளற்ற நோய்க்கும் அருமருந்தாகுமே. நோய்க்கும்னு போட்டிருக்கு, நோய்க்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்னும் விஷயம் இருந்திருக்கு, எல்லாத்துக்கும் இந்த திருவடியே அருமருந்து. நோய்க்கும்னா அண்டு அப்படின்னு அர்த்தம், அந்த இடத்துல இம்முக்கு அர்த்தம். ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பெருமாட்ட நாம் பிரார்த்தனை பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த திருவடியே நமக்கு வந்து சேர்த்து கொடுக்கும், திருவடியே நமக்கு கைகண்ட பலனை கொடுக்கும்ன்ற ரீதியிலே ஆழ்வார் திருவள்ள பற்றி இவள் உற்ற நோய்க்கும் அருமருந்தாகும்னு சாய்கிறாருங்க. தொத்பாத பத்மதூனி அப்படின்னு இங்கே அதுவே போக்கியேன்னு அர்த்தம். இந்த இவனுடைய தொத்து இவனுடைய பாத பத்மம் இந்த தாமரை பாதங்கள் இருக்கே அதில் வழ மதுனி அந்த திருத்துழாயில் பட்ட அந்த அந்த திருத்துழாயிலேந்து வரக்கூடிய அந்த மது இருக்கே இந்த தேன் இருக்கே, துவதனன்ய போக்யம் அனன்ய போக்யம் அதுவே பரம போக்யம் நமக்கு அதுவே அருமருந்துன்னு இங்கே திருவுள்ளம். அதான் இன்னொரு இடத்துல நம்ம சாதிக்கிறார், உன்னுடைய திருவடிகள் தான் சுவாமி எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிரஞ்சோலையந்தாய் அப்படின்றார். உன் திருவடியே எனக்கு தேன் பால் கண்ணல் அமுது அப்படின்னு சகலமும் என்ன முன்னாடி சொன்னாரே திருவாய்மொழி ஆரம்பத்தில், உன்னொன்றோடு பருகுனே தின்னும் வெத்தலையம் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீரு மல்கி அப்படின்னர். அது மாதிரி உண்ணும் சோறு பருகுனி தின்னும் வெற்றிலையமெல்லாம் கண்ணன் கண்ணன் முழுக்கவே வாண்டாம்பா கண்ணன் திருவடியே போரும் அப்படின்னு இங்கே சாய்க்கிற தமர்கள் அருந்தும் அருந்து. எதுனா இந்த தெய்வநாயோட திருவடியானது தமர்கள், ஏன்னா இவன் தெய்வநாயகன் தெய்வங்களுக்கெல்லாம் நாயகனாயிருக்கான், அதனை இந்த வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழர்களாகிய தேவர்கள் 30 கோடி தேவர்களும் இவன் திருவடியை ஸ்மரிக்கிறா, ஏன்னா அதுவே போக்ய வஸ்து என்று விவக்ஷிதமாயிற்று. இங்கே இவருடைய சகலமான பாவங்களையும் இந்த ஜீவாத்மாக்களுடைய பாவங்களையும் போக்கும் அருமருந்தானது அதிக இவளுற்ற நோய்க்கும் அருமருந்தானது அப்படின்ட்டு இங்கே சுவாமி நம்மாழ்வார் அந்த பாசுரத்தை எடுத்து கொடுக்குற நமக்கு. தெய்வநாயக பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் ஒரு விஷயம் சாய்க்கிறார் இங்கே என்னன்னா, நதத்வயா நதஜனஸ்ய பவ ஊஷதேன பிரக்யாத ஔஷதகிரிம் பிரணமந்தி தேவாகா. நாதத்வயா இந்த நாதன் தேவநாதனோட துவயா இரண்டு பாதங்கள் இருக்கே, நதஜனஸ்ய பவ ஊஷதேன என்ன அப்படின்னு கேட்டால் இது ஔஷதம் ஆயிட்டுன்னா. இந்த ஔஷதகிரி திருவனந்தபுரத்தே புண்ணிய தீர்த்தங்கள் இருக்குது, கிருட நதி இருக்குது, சுவாமி தேசிகரும் திருவேங்கமன்னம் மங்களாசாசம் பண்ண தீர்த்தம் இருக்குது, பிரம்ம தீர்த்தம் இருக்குது, இந்த தேவர்கள்லாம் இந்த ஔஷதகிரியான இந்த ஔஷத மலை இருக்குது, அங்கே ஹயகிரிவன் எழுருக்கார், இந்த தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நாதன் இருக்கானே இவன் சமீபத்திலே இருக்கக்கூடிய அந்த மலையையே சேவிக்கிறாளாம், ஏன்னா அதுவே வெற்புடன் ஒன்று அயந்தையில் வெவ்வினதீர் மருந்தொன்று அப்படின்னு மும்மணிக்கோவில் சாகித்ய சுவாமி தேசிகன் அந்த வாரியம் தேவர்கள் எல்லாம் தேவாகா அப்படின்னர், பிரணமந்தி தேவாகா ஔஷதம் கிரிம் பிரணமந்தி தேவாகா. தேவர்கள் சேவிச்சா, பெருமாளை சேவிச்சா, கிரியை சேவிச்சா, ஔஷதகிரியை சேவிச்சா, எங்கே ஔஷதகிரி இருக்கு அப்படின்னா, நாதத்வயா நதஜனஸ்ய பவ ஊஷதேன பிரக்யாதம் ஔஷதகிரிம் பிரணமந்தி தேவாகா. இந்த தேவர்கள்லாம் இந்த ஔஷதகிரியும் தெய்வநாதனையும் வழங்குறான்னு சொல்லுது, ஏன்னா
இந்த திருவடியானது எல்லா பாவங்களையும் சகல பாவங்களையும் போக்கி இந்த சம்சாரம் என்ற நோய்க்கு இன்னும் திரும்பி திரும்பி பறக்காமல் இருந்து அவனுடைய பரம போக்கியமான இடமான ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே ஒரு இடத்தை நமக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆச்சாரிய முக்கேன சம்பந்தத்தினாலே என்ற ரீதியிலே இங்கே சுவாமி தேசிகன் திருவள்ளை பற்றி சகடமுடைந்து கலங்கவன்ற திருவடி முன்னாடி சாய்ச்சார். இங்கே இந்த திருவடிகள் எல்லாம் எப்படின்னா தமிழர்கள் அருந்தும் அருந்திதென்பன. இந்த தேவாதி தேவர்கள்லாம் இருக்காளே அவா உழுந்து போக்கியமாய் அருந்தக்கூடிய அருமருந்தாய் இருக்கு வெற்புடனொன்றி அயந்தையில் வெவ்வின தேர் மருந்து அப்படின்னு மும்மணி கோவிலை சாதிச்சுடைய அர்த்தாகாரத்தை இங்கே அத்தியாகாரம் நம்ம பன்னெண்டாக்க இந்த வரிக்கு நமக்கு அர்த்தம் நன்னா துணிக்கும். நம்ம மீதி அர்த்தங்களையும் அடுத்த வரியும் நம்ம நாளைக்கு சுவைக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.